பிரைஸ் லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு கூட இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, வாங்க நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வியை நான் பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, யாத்திராகமம் 3 அதிகாரம், அதாவது பழைய ஏற்பாட்டில் 2வது புஸ்தகம், யாத்திராகமம் 3 அதிகாரத்திலேருந்து எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து ஒரு மனிதனுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? நான் கேள்விக்குரிய அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேள்வியை, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி டேஷ் டேஷ் என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இங்கே வந்து முச்செடி எரிகிறத ஒரு மனுஷன் பார்க்குறாங்க. என்னடா இது, ஆச்சரியமாக இருக்குது. இந்த முச்செடி வந்து எரியுது, ஆனால் அது வந்து தீந்து போல, கருப்பாவலை, அது எதுவும் கருகலை, ஆனால் பச்சை பசுமையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க வருகின்ற மனுஷனை பார்த்து கர்த்தர் பேசுகிறாருங்க. அந்த மனுஷனுடைய பேர் தான் இதுக்கு ஆன்சருங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை அனுப்புங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆன்சரை அனுப்பலாம். ஸோ உடனே பைபிளை தொடங்க, ஆன்சரை கண்டுபிடிங்க, பதிலை சொல்லுங்கள். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நம்ம ஒவ்வொரு மாதமும் 50 கேள்விகளை நம்ம கொடுக்குறோம் பைபிள் குவிஸில். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் நாம் அனுப்புகிறோம். ஸோ அதில் விருப்பமாக இருக்கின்ற சகோதர சகோதரிகள் பங்கு பெறும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது வந்து நீங்கள் மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய பேர் முகவரியை நீங்கள் மறக்காமல் அனுப்புங்க. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சரிங்க, நாளைக்கு சந்திக்கலாமா?